வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். வெல்கம் டு எஃப்ஓரி விளாக்ஸ். என்ன இது புதுசாக எஃப்ஓரி விளாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் இருக்க போது நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா எங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் தான் ரொம்ப போட போகிறோம். மோஸ்ட்லி ஆட்டோமொபைல் வீடியோஸ் அண்ட் கார்ஸ் பைக் ரிவ்யூ அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கார் அண்ட் பைக்ஸ்னால் ரொம்ப க்ரேஸி. எங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இஸ் டேக் இந்த வீடியோ, அவன் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அண்ட் தென் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அப்டேட்டடாக இருப்போம் காரில். இந்த 1998 சாண்ட்ரோ சிட்டி, அதில் இருக்க இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் அப்படிலாம் அப்டேட்டடாக இருப்போம். என்ன, சரி அப்டேட்டாக இருக்கீங்க, ரைட்டு. இப்போ என்ன உங்களுக்கு மோட்டிவேஷன் டு கிரியேட் திஸ் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வர கார்ஸ்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிஷாக, அக்ரெசிவ் லுக்கோட, இன்டீரியர்லாம் பயங்கர நீட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை, ட்ரை பண்ணி உங்களுக்கும் சொல்லணுன்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்து தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 40 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் மஹிந்திரா டியூவி 300T8 வேரியண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த காரில் இப்போ தான் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்து பெருசாக கார் எங்கேயும் டிரைவ் ஆகலை. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ரிவ்யூ திஸ் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட, இந்த காரில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வருது, என்னென்ன பார்ட்ஸ் மாற்றிருக்காங்க இந்த சர்வீஸில், 40 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ரேஞ்சில் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு இந்த காரில், அண்ட் அதுக்கு 40 கிலோமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் காரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருங்க. ஆஸ் சொன்ன மாதிரி TV300T8 வேரியண்ட். ஸோ TV300ல் மொத்தம் 4 மேஜர் வேரியண்ட் இருக்குது, T4, T6, T8 அண்ட் T10. ஸோ நம்மக்கிட்ட இருக்குது T8 வேரியண்ட். ஸோ இது அந்த வேரியண்ட்ஸ்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் இதோட இன்ஜின் காமிச்சிட்றேன். ஸோ இது ஒன்லி ஒன் வேரியண்ட் தான் இருக்குது, ஒன்லி ஒன் இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. தட் இஸ் 5-speed டீசல் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 84 பிஹெச்பி அண்ட் 230 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இந்த இன்ஜின் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆல் வேரியன்ஸில் சேம் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. இட் இஸ் அ மினி ஜெயண்ட் இன் மஹிந்திரா செக்மெண்ட். இது எங்கே உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா, மினி செக்மெண்ட்டில் கூட உட்காரல, எஸ்யூ செக்மெண்ட்டில் தான் உட்காருது. இட் இஸ் அ 7-சீட்டர் இன்ஜின், சாரி 7-சீட்டர் மாடல். ஸோ இதில் இருக்க ஹெட்லைட் அண்ட் ஃபாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. நோ எல்இடி ஆர் நோ ப்ரொஜெக்டர் லைட்ஸ். நம்மகிட்ட இருக்க T8 வேரியண்ட் அண்ட் ஆன் ரோட் பார்த்திங்கன்னா 10.65 வருது. அண்ட் தென் இப்படி வந்தீங்கன்னா சைட் ப்ரெசன்ஸ் வந்தீங்கன்னா அண்ட் சேம் ஹாக் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ ஆர் கெட்டிங் அலாய் வீல்ஸ். சின்ஸ் திஸ் இஸ் T8 வேரியண்ட்னால அலாய் வீல்ஸ் கிடைக்குது நமக்கு. T4 அண்ட் T6 வேரியண்ட்டில் அலாய் வீல்ஸ் வராது, ஸ்டீல் வரும். ஒன்லி ஸ்டீல் தான் வரும் T4ல. T6ல வந்து ஸ்டீல் வித் கேப் வரும். அண்ட் தென் அப்படியே வந்தீங்கன்னா உள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி பேக் பார்த்துடலாம். பேக் ப்ரெசன்ஸ் ஒரு மாதிரி டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் கப் கவர் எல்லா வேரியண்ட்டுக்கும் வரும். ஸோ இன்டீரியர் பொறுத்தவரை மஹிந்திரா ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் செக்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பொறுத்தவரை. ஸோ வெரி நீட், எங்கேயுமே எனக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்காக தெரியலை. ஐ மீன் ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் குவாலிட்டி ரொம்ப பக்காவாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லணும். அண்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா, வி ஆர் கெட்டிங் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங். அதாவது இது T8 வேரியண்ட்ன்றதுனால வி ஆர் கெட்டிங் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங். அண்ட் எல்லா இடத்துலையும் ஒரு சில்வரிஷ் ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க. டேஷ்போர்டில் பார்த்தா இருந்தாலும் சரி, இந்த டோர் ஹேண்டிலில் இருந்தாலும் சரி, ஏசி வெண்ட். அண்ட் இங்கே நமக்கு ஒரு 4-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தெரியும்னா, நம்ம என்ன சாங்ஸ் வைக்கிறோம் அப்படி தான் தெரியும். ப்ளஸ் இந்த இதில் வீடியோலாம் ப்ளே பண்ண முடியாது. அண்ட் தென் வி ஆர் கெட்டிங் 5-speed மேனுவல் அண்ட் டோருக்கான கண்ட்ரோல், இந்த பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் இங்கே கீழே வச்சுருக்காங்க நமக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளேலாம் கிடைக்கல, நடுவில் ஒரே ஒரு 2-inch எல்இடி டிஸ்பிளே தான் வச்சுருக்காங்க. இல்லை ஸ்பீடோமீட்டர்லாம் மேனுவலாக தான் இருக்குது. ஸோ அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் இண்டிகேட்டர் காட்டுது, ப்ளஸ் ஓடோமீட்டர் ரீடிங், ட்ரிப்போட ரீடிங் நமக்கு தெரியுது அதில். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் ப்ரெசன்ஸ் வந்தீங்கன்னா,
பேக் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா யூஆர் கெட்டிங் அடத்தை சப்போர்ட் நல்லா தான் இருக்குது. ஹெட்ரூம் சூப்பராக இருக்குது. நான் ஒரு 5.8 இருப்பேன். ஹெட்ரூம் நல்லா தான் இருக்குது. ஆப்வியஸ்லி எஸ்யூவி செக்மெண்ட்னா ஹெட்ரூம் கூட இல்லைண்ணா, எப்படி ஹெட்ரூம் பக்காவாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-2 ஸ்ப்ளிட் கிடைக்கலங்க, ஒன்லி ஒரு பெரிய சீட்டாக தான் இருக்குது. அண்ட் ரெண்டு ஹெட்ரெஸ்ட் இருக்குது, நடுவில் ஒரு சின்ன பசங்க உட்காந்துக்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே பேக் ப்ரெசன்ஸ் லாஸ்ட் டோர் போனீங்கன்னா இது ஒரு 7-சீட்டர். தேர்ட் கம்பார்ட்மெண்ட் வந்தீங்கன்னா இங்கே ரெண்டு சீட் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்கார மாதிரி இருக்குது. இது 7-சீட்டர் தான். ஸோ இதில் நீ ரூம் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அண்டர்சை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. அண்ட் ரெண்டு பேசஞ்சர் உட்காந்திங்கன்னா ஓரளவுக்கு உட்கார முடியுது. ஐ மீன் கொஞ்சம் கால் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தா கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். பட் மற்றபடி பெரிய டிஸ்கம்ஃபர்டாலாம் இல்லை இந்த சீட்டில். நாங்க நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே இறங்கியிருக்கோம். அந்த ஃபுல் ரிவ்யூக்கான பர்பஸே இப்போ தான் வரப்போகுது. நம்ம ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இதை காரில் ஒரு ஃபீச்சர் பார்த்தேன், அதை பார்த்துருங்க. காய்ஸ் சீட் பெல்ட் போடுங்க, நாங்கள் சொல்லலை, காரே நமக்கு சொல்லுது. அது BS4 அண்ட் BS6 வேரியன்ஸில் ரொம்ப காமன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அண்ட் தென் வெரி ஈஸி ஹேண்ட்லிங் ஸ்டீரிங்காக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இல்லை, இது ஒரு பெரிய கார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. டக்குன்னு ஒன் ஹேண்ட்லேயே அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஐ மீன் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, பக்காவாக பிரேக் அடிக்குது. ஸ்பீட் பிரேக்கர்லாம் நல்லாவே ஒரு கம்ஃபர்டிங் ஃபீல் வருது. அண்ட் தென் இப்போ மெயின் மேட்ருக்குள்ளே வருவாங்க. இந்த கார் 40 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இதில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸில் எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு? ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் எப்போவுமே விடுற சர்வீஸில் ஒரு 9-10K ஆகிடுமாங்க. அந்த ஆயில் சர்வீஸ், பிரேக் பேட் கிளீனிங், இது ஜென்ரல் சர்வீஸ் வரும்ல, அது வந்து 9-10K ஆகிடுமா. ஸோ இந்த 40 கிலோமீட்டர்ஸ் பீரியடில் இவங்க ஒரு பார்ட் மட்டும் மாற்றிருக்காங்க. கிளச் பிளேட் போயிருச்சாங்க. அந்த மாஸ்டர் கிளச் கிட் அண்ட் மாஸ்டர் கிளச் அப்படின்ட்டு ரெண்டு பார்ட்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்ட்ராவாக மாற்றிருக்காங்க இந்த சர்வீஸில். அதோடய காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5-6K வந்துடுது. ஸோ இந்த சர்வீஸில் இவங்க செலவு பண்ணது வந்து ஒரு 15-16K செலவு பண்ணியிருக்காங்க இந்த சர்வீஸ்க்காக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த காரோட கம்ஃபர்ட் பார்க்குறதுக்காக ஆஃப்ரோடிங் கொண்டு போக போகிறோம். இந்த ரோட் ரொம்ப ரகடாக இருந்துச்சுங்க. இந்த ரோடை தாண்டி போகிறதுக்கு எனக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே அதோட எஸ்யூவிக்கு உண்டான சஸ்பென்ஷன் வேலையாக அது சூப்பராக பண்ணிருச்சுங்க. எனக்கு அவ்வளோ பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டெல்லாம் தெரியல. இதே நீங்கள் ஹேட்ச்பேக் கொண்டு போனீங்கன்னா இந்த காரில் எப்படி தயத்தக்க ஆடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் எஸ்யூவின்றதுனால இட் காட் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் உங்கள் ஃபீட்பேக் பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே கரெக்ட் பண்ணி ஆட் அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பக்காவாக போட முடியும். ஸோ லீவ் இட் இன் கமெண்ட், உங்கள் தாட்ஸ் கொடுங்க. அண்டில் தென் ஸ்டே டியூன்ட் ஃப்ரம் A4A வ்ளாக்ஸ். சி யூ டாட்டா, பை பாய்.